ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல நம்ம என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், அது எந்த முறையில நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறதும், மெயினா இந்த சம்மர் டைம்ல என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கிற டைம்ல நமக்கே தெரியாம நம்ம பண்ற சின்ன சின்ன தவறுகள் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் தனி வீடியோவா நான் போட்டிருக்கேன். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதே சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ரொம்ப பசிக்கும், ஒரு சிலருக்கு பசிக்கவே பசிக்காது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்டகரி, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஃபீல் வந்து அந்த டைமில் இருக்கும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நார்மலாக ஒருத்தங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, உணவு முறை மட்டும் கிடையாது, நான் ஒரு சில டிப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பாட்டிங்க அம்மாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, அந்த டிப்ஸும் சேர்த்து தான் இதுல வந்து நான் சொல்ல போறேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தண்ணி. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவும் இந்த சம்மர் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நார்மல் வாட்டர் மட்டும்னு ஒரு 3-4 லிட்டர் அளவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஜூஸு சூப்பு அதெல்லாமே வந்து செப்பரேட், அது இல்லாமல் நார்மல் வாட்டரே நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக நிறையா வந்து எடுத்துக்கணும். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சம்மர் டைம்ல நம்ம குழந்தைக்கு உள்ள அந்த வாட்டர் லெவல் எல்லாம் குறைஞ்சிது அப்படின்னா நம்ம டெலிவரி டைம்லையோ அதுக்கப்புறம் அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாட்டர் லெவலை நம்ம உடம்பையும் சரி டீஹைட்ரேட் ஆகாமல் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குடிக்க முடியுமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமில் நமக்கு கிடைக்கிற தண்ணி கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த கன்சியூமான டைமில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபுட் சாப்பிடும் போது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும், மனச்சிக்கல் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நார்மல் ஃபுட்ஸே அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது உள்ள ஜீரணமாகிறதுக்கும் சரி அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சரி அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி, காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி நம்ம அதிகமாக ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது உள்ள நம்ம சாப்பிட்ற வேற உணவுகள் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஜீரணமாகறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமும் நமக்கு வராமல் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் மெலன், தர்பூசணி, முலாம்பழம், அதுக்கப்புறம் வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய், சுரக்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி தண்ணி கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்க ப்ளம்ஸு, பெரிஸு, செரீஸ், அந்த மாதிரியான பழங்கள், காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கும். ஸோ கிடைக்கிறத கண்டிப்பாக அந்த சீசனோட ஃபுட்ஸ் வந்து அது நிறைய வந்து எடுத்துக்கோங்க. இளநீர், நுங்கு, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் தர்பூசணி சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு வந்து முலாம்பழம், அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இளநீர், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உணவுப் பொருட்களை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தர்பூசணி சாப்பிட்றோம், இந்த ஒரு கேரட் பீன்ஸ் இன்னைக்கு சாப்பிட்றோன்னா நாளைக்கு வேறு காய்கறிகள், வேறு பழங்கள் சாப்பிட்றோம், ஆப்பிள் அந்த மாதிரி வேறு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேசஸில் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வித சத்துக்களும் நமக்கு வந்து ஈக்குவலாக நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் தண்ணி, அது போக இந்த சம்மர் டைமில் கிடைக்கிற தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் வந்து ரெகுலராக கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஜூஸ் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பழங்கள் வந்து கடிச்சு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஜூஸஸாக போட்டு சர்க்கரை எதுவுமே இல்லாமல் சர்க்கரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் மெயினாக ஒயிட் சுகரையும் அவாய்ட் பண்ணுங்க, இனிப்பையும் வந்து அதிகமாக சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இனிப்பை வந்து அதிகமாக சாப்பிடும் போது இந்த டைமில் வந்து கொஞ்சம் பாடி வந்து வெயிட் போடுறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்பப்போ நமக்கு ஸ்வீட் வந்து சாப்பிடணும்னு இருக்கும்போது லைட்டாக ஏதாவது ஸ்வீட் வந்து எடுத்துக்கலாம்.
மற்றபடி இந்த மாதிரி ஜூஸ் அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த சுகரை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ சுகர்லாம் இல்லாமல் லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிற அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த ஒரு சிலருக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்குல்ல, வாமிட் இருக்கிறதோ, தலைவலி, தலை சுத்தல் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம டயர்டாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து நார்மலாக லஞ்சுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரைஸு, குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்வோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் வந்து வெறும் ரைஸே வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து என்னோட கன்சீவாக இருந்த டைமில் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன சேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நான் நார்மல் ரைஸ் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா லஞ்சுக்கு, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கம்பு சாப்பாடு, சோளம் சாப்பாடு, அதுக்கப்புறம் வரகு, சாமத்தின அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தானிய வகைகளை வந்து நம்ம சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸும் வந்து ஒயிட் ரைஸ் இல்லாமல் இருக்க முடியாதுன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக இவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் பொரியல் கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிட்றது, குழம்பு, ரசம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரைஸ் வந்து கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி நம்மளோட பேசஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அதை தண்ணி ஊற்றி வச்சு கம்பம் கூழாக வந்து குடிக்கிறது, சோளத்தையும் அதே மாதிரி கூழ் மாதிரி செஞ்சு கூட குடிக்கலாம். அதுக்கப்புறம் சிறுதானியத்துலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சாப்பிடும் போது நமக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்குமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரே அட் அ டைமில் எல்லாத்தையும் சாப்பிடாம ஒரு அஞ்சாறு வேலையை நம்ம ஸ்பிளிட் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெயிட்டும் வந்து கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப் அது. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பெரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரியான பெரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த பழங்கள்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சம்மர் டைமில் அதெல்லாம் ஈஸியாக நமக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா பழமுதிர் கடைகள்லையுமே எல்லா வகையான பழங்களுமே நமக்கு ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஏதாவது சிட்டி சைடில் ரொம்ப பெரிய பழக்கடைகளில் மட்டும்தான் அது வந்து நமக்கு ரேராக கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் காமனாக கிடைக்கிறனால ஈஸியாக வந்து வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது பெரி ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, ஆப்பிள், அதுக்கப்புறம் அந்த உலர்த்ராட்சி அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டாலுமே இந்த டைமில் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லேருந்து முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள். ஸோ எக்கச்சக்கமாக நிறைய வகையான கீரைகள் இருக்குது. ஸோ எல்லா கீரைகள்லையுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லி பேசிஸ்லையோ நீங்கள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடு, ஃபைபரு, ப்ரோட்டீனு, அயன் அந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகை கீரைகள்லேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் வந்து கடைஞ்சி சாப்பிடுங்க, பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, சாலடில் போட்டு சாப்பிடுங்க, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு தோணுதோ கீரை வகைகள்லாம் நான் சொன்ன மாதிரி டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ கம்பல்சரி கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. எல்லா வகையான கீரைகளையுமே சாப்பிடுங்க, ஒரே வகையான கீரை தான் சாப்பிடணும்னு கிடையாது. இதுதான் அதுதான் இல்லாமல் ரெகுலராக வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கீரை வகைகளை கண்டிப்பாக சேர்க்காம இருக்காதீங்க. உங்களோட டெய்லி டயட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகை இருக்கிற மாதிரி கம்பல்சரி வந்து பார்த்துக்கோங்க. நான் டிப் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் மெயினான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அந்த தலை, இந்த முருங்கை தலையில் வச்சு சூப் வந்து செஞ்சு நீங்கள் கன்சீவான நாள்லேருந்து நீங்கள் டெலிவரிக்கு போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம முருங்கைக்கீரையில். இது வந்து நம்ம பாட்டிங்க, அம்மாங்க இதெல்லாமே முன்னாடி இருந்து அவங்க எல்லாம் செஞ்சது தான். ஸோ அதை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி முருங்கை சூப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபியும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா அலசிட்டு குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, ஒரு சின்ன வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தலையும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை வடிகட்டி ஒன்றா சேர்த்து அப்படியும் குடிக்கலாம். ஸோ எப்படினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இடுப்பு எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நல்லா இலகி கொடுக்கறதுக்கும் டெலிவரி டைம்லலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி இலகி கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம வீட்டில் மரம் இருக்குன்னா கண்டிப்பாக ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா கடையில் சொல்லி வச்சு ரெகுலராக வாங்கி சாப்பிடுங்க. இல்லைனா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி வந்து எப்படி ரெடி பண்ணி அதுலேருந்து சூப் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கண்டிப்பாக ரெகுலராக இந்த முருங்கை சூப் வந்து எடுத்துக்க பாருங்கள், டெய்லியுமே எடுத்துக்கோங்க, ஒன்றுமே தப்பு கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கன்சீவாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஓவராக பசிக்கும், ரொம்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஏதாவது சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவகேடோ ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆரோக்கியமான நிறைய சத்துக்கள் நிறைந்த கொழுப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை சாப்பிடும் போதுன்னா கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வயிறு ஈஸியாக ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும், பசியும் வந்து உடனே வந்து எடுக்காது. ஸோ அதை வந்து நம்ம பசி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து இந்த ஃப்ரூட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த ஃப்ரூட் வந்து கிடைச்சது அப்படின்னா ரெகுலரா உங்களுக்கு டயட்ல, இப்ப நம்ம பிரேக் வந்து ஏதாவது சாப்பிடுவோம், 11, 3, 4 அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த அவகாடோ ஃப்ரூட் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை டயட்டில் உங்களோட டயட்டில் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம். வாழைப்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு, அதுக்கப்புறம் பொட்டாசியம், ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்ற மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாவோ இல்லை படுத்துட்டு இருந்தாவோ இல்லை நார்மலாக இருக்கும் போதே வந்து திடீர்னு கால் பிடிச்ச மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சரியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் டயட்டில் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிற மாதிரி வச்சு ரெகுலராக வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆப்பிள், அந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கு அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் உடம்பு சூடு தரக்கூடிய அந்த பைனாப்பிள், பப்பாயா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் ஃப்ரூட், இதெல்லாமே வந்து கொஞ்சம் உடம்புக்கு வந்து சூடு தரும், அதனால் அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். மாம்பழமும் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு சூடு தான், மாங்காயாக சாப்பிடலாம், மாம்பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு சூடுங்கிறதுனால அதையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமுக்கும் சரி நம்ம ஹெல்த்துக்கும் பேபிக்கும் அந்த கன்சீவாக இருக்கிற டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு கிடச்சிது அப்படின்னா அதையும் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு. ஸோ நட்ஸ் வகை இல்லை அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் உலர் திராட்சை, ஆப்ரிகாட்டு, அத்திப்பழம், இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டயட்டில் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்லணும்னா நான் வந்து அதெல்லாம் அதிகமாக சாப்பிடல நான் கன்சீவாக இருந்த டைமில், ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதனால் அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிட்டேன், அது அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக பேரிச்சம்பழத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7-8 பேரிச்சம்பழம் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி யாருக்காவது நட்ஸ் வந்து கடிச்சு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்கலான்னா, ஒன்றா எல்லா நட்ஸ் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நான் இப்போ சொன்னேன் அது எல்லாத்தையுமே நைட்டு ஒரு 2 அந்த மாதிரி போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்படி கடிச்சு சாப்பிட பிடிக்கும்னா அப்படியே சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு அப்படியும் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஸோ இனிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டேட்ஸு, ஒரு நாளைக்கு 7-8 டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இனிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம சக்கரை அந்த மாதிரி எதுவுமே போகாமல் டேட்ஸே அதில் போட்டு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஸ்வீட்டும் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நல்லா ஒரு ஸ்மூத்தி மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இதுவும் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் வேவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டைரி ப்ராடக்ட்ஸு, அதாவது இந்த பால், தயிர், வெண்ணெய், மோர், பன்னீர் அந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் வந்து ஒரு கிளாஸ் பால் குடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஒன்று காலையில் ஒன்று நைட் ஒன்று அந்த மாதிரி கூட குடிக்கலாம், அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு கிளாஸ் பாலாவது கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பால் வந்து குடிக்க பிடிக்காது, அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காதுங்கிறனால குடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா காஃபி டீ எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பாலில் இந்த டேட் சிரப்பு, ஸ்ட்ராபெரி சிரப் அந்த மாதிரியான சிரப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இல்லையா, ஸோ அது ஏதாவது கொஞ்சமாக உங்களுக்கு அந்த
சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி குடிச்சா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை ஹார்லிக்ஸ் மதர் ஹார்லிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அப்படி கூட நீங்கள் பால் வந்து குடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை தயிர் வந்து அப்படியே சாப்பிடாம நல்லா மோர் அடித்து தண்ணி மாதிரி அடிச்சுட்டு அதையும் வந்து நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்றது வந்து இந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கும் சரி பேபிக்கும் சரி ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டயட்ஸில் எப்படி எடுத்துக்கிறோமோ ஒரு டெய்லி பேசிஸில் ஸ்பிட் பண்ணி, அதே மாதிரி பருப்பு வகைகளும் இன்றைக்கி துவரம் பருப்பு நாளைக்கு அவரப்பருப்பு அடுத்த நாள் பாசி பருப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருப்பு சுண்டல் பட்டாணி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிற மாதிரி அதையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ். ஸோ கன்சியூவ் இருக்கிற டைமில் நான்வெஜ் சாப்பிட்லாமா, எப்படி சாப்பிட்லாம், என்ன அப்படிங்கிறத பற்றி நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஸோ சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் இந்த சம்மர் டைமில் இன்னும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவராக பாடி ஹீட்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நமக்கு பேபிக்கு அது கொஞ்சம் தேவையில்லாதது. ஸோ அதனால் அது கன்சியூவாக இருக்குது இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால சிக்கன் வந்து சாப்பிட வேண்டாம். ஸோ என்றைக்காவது ரொம்ப உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் என்றைக்காவது வந்து எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் தப்பு இல்லை, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மட்டன், மட்டன் பீசஸும் அதே மாதிரி தான், என்றைக்காவது உங்களுக்கு மட்டன் சாப்பிடணும்னு தோணும் போது ஒன்று ரெண்டு பீசஸ் வந்து சாப்பிடுங்க. அதை தவிர மட்டனில் பார்த்தீங்கன்னா நெஞ்ச எலும்பு சூப்பு அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு, நான் எப்படி வந்து முருங்கைக்கீரை சூப் எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் ஆட்டுக்கால் சூப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை வந்து வீக்லி வந்து ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு எப்படி வந்து எடுத்துக்க தோணுதோ அந்த மாதிரி ரெகுலராக ஆட்டுக்கால் சூப்பையும் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளாக நாங்கள் எப்படி முருங்கைக்கீரை சூப் சொன்னோம் அதே மாதிரி தான் இதை போட்டு குக்கரில் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு நல்லா விசில் விட்டு நல்லா அது கடித்து சாப்பிட்ற அளவுக்கு வேக வச்சுட்டு தண்ணி அந்த சூப்பையும் குடிச்சிட்டு அந்த ஆட்டுக்காலையும் கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கே. ஸோ ஆட்டுக்கால் சூப்பு அந்த நெஞ்செலும்பு சூப்பு இந்த மாதிரி சூப்பெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம அந்த பீசஸ்லாம் வந்து மட்டனா சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி சூப்பாக வச்சு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டுக்கால் சூப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை, முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு நார்மல் முட்டைனாலும் சரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி உங்களோட டயட்டில் ஒரு முட்டை இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முட்டையும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ வேக வச்சு பிடிக்குமோ இல்லை ஆம்லெட்டோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி சாலட்லையோ இல்லை பொ எந்த மாதிரி உங்களுக்கு பொடி மாஸ் மாதிரி எந்த எப்படி வேணுமோ முட்டை வந்து ரெகுலராக உங்கள் டயட்டில் இருக்க மாதிரி ஒரு முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி அதையும் வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இல்லாமல் மீன் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா மீன் வந்து சாப்பிட்லாம். ஸோ அதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மீன் எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்கிறதுனால ரொம்ப நல்லது தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி கண்டன் அதிகமாக இருக்கிற மீன் வகைகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது கன்சீவாக இருக்கிற டைமில். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சால்மன் அப்படிங்கிற ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ மெர்க்குரி, நம்ம உடம்புக்கும் நம்ம பேபிக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் வகை அது. ஸோ உங்களுக்கு அந்த மீன் வகை கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இருக்கிற அந்த லோக்கல் ஏரியாவில் உங்களுக்கு என்ன மீன் வகை கிடைக்குது அதில் என்ன மெர்க்குரி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து அந்த டயட்டில் எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த மாதிரி வந்து மீன் வகைகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து நான் சிக்கன் மட்டன் எப்படி சொல்லணும் உங்களுக்கு வந்து நார்மலான மீன் தான் நான் இருக்கிற இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஸோ கிடைக்கிற மீனில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் போதும், அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்க வேண்டாம். இல்லை இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரை சூப் சொன்னோம்ல எவ்வளோ முக்கியம்னு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா. ஸோ விளக்கெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. டெய்லியும் வந்து நீங்கள் காலையிலையும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம், உங்களுக்கு எந்த டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெயினாக ஈவினிங் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு வந்து இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வராமலாம் இருக்கும். ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா நைட் தூங்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம வயிற்று பகுதியில் தொப்புள்ள அதுக்கப்புறம் வந்து நல்லா அடி வயிற்றுல அதுக்கப்புறம் நம்ம கால்லாம் கொஞ்சம் குடிச்ச மாதிரி வீங்கின மாதிரி கால்லாம் ஒரு மாதிரி வலிக்குள்ளையா ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் போட்டுட்டு நல்லா வயிற்றுலாம் நல்லா மசாஜ் லைட்டாக பண்ணுதா ரொம்ப ஹெவியாக போட்டு நல்லா அழுத்தி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு மசாஜ் மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு கால்லாம் நல்லா உருவி விட்டு நீவி விட்டுட்டு
ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி அதை நல்லா ஊற விட்டுருந்தார். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா சுடு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ சுடு தண்ணியில நல்லா இடுப்புல இருந்து நம்ம இடுப்புல இருந்து ஃபுல்லா நல்லா அப்படியே சுடு தண்ணியை நல்லா போட்டு நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளோட இடுப்பெலும்பு எல்லாமே வந்து நல்லா இலகி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த நார்மல் டெலிவரி டைம்ல நமக்கு இடுப்பெலும்பெல்லாம் நல்லா இலகிவேன் கீழே இறங்கி வந்தாதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும், பேபி வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்ம பாட்டி காலத்துல அவங்க எல்லாம் பண்ண விஷயங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சில பேர்த்துக்கு தெரியுது, சில பேர்த்துக்கு வந்து அதை பண்றதுல தெரியறது கிடையாது. ஸோ நீங்க இதை வந்து இப்போ நீங்க யாராவது கன்சீவா இருக்கீங்க அப்படின்னா இல்லை விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, இந்த சம்மர் டைம்ல பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ரெகுலரா நீங்க டெய்லியுமே அதை பண்ணுங்க, டெய்லி ஈவினிங் பண்றீங்க அப்படின்னா அது டெய்லி பேசஸா வச்சுக்கோங்க. டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா வயிற்று அடி வயிற்றுல காலுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா நல்லா எண்ணெய் தடவி மசாஜ் மாதிரி லைட்டா கொடுத்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணி வச்சு அந்த இடுப்புல இருந்து ஃபுல்லா நல்லா தண்ணி போட்டு நீங்க நார்மலா குளிச்சு அது ரெகுலரா நீங்க டெலிவரி வரைக்குமே இதை வந்து நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, அதோட ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மசாஜுக்கு வெளியே பாடிக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு கிடையாது, இன்டேக்காகவும் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அம்மாங்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விளக்கெண்ணெய் வந்து கொடுப்பாங்க அப்பப்ப, வயிற்றுல இருக்க அந்த பூச்சி புழு எல்லாமே வயிற்ற வந்து கிளீன் பண்றதுக்கு எல்லாமே வந்து விளக்கெண்ணெய் வந்து சூர் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டைம்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா, கொஞ்சம் ஜீரணமாகாம அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இதையும் வந்து அப்பப்போ நம்ம நைட்ல கொஞ்சமா எடுத்துக்கும் போது நிறைய எடுத்துக்க வேணாம். இதையுமே நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியா அந்த அந்தந்த டைம்ல எவ்வளோ உங்களால சாப்பிட முடியுமோ எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ, ரெண்டு டேட்ஸ்னா ரெண்டு டேட்ஸ் போதும், அவ்வளோதான் அந்த டைம்ல உங்களால எடுத்துக்க முடியும்னா போதும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்பிட் பண்ணி எல்லாத்தையுமே உங்கள் ரெகுலர் டயட்ஸ்ல இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டிப்ஸுமே மெயினாக நான் சொன்னேன், இந்த முருங்கை சூப்பும் இந்த விளக்கெண்ணெய் தடவுறது இந்த ரெண்டுமே வந்து மெயினாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. மீதி எல்லாமே ரெகுலர் டயட்டில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் ஷேர் பண்ண இந்த உணவு முறைகள் அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரி தெரியும் அப்படின்னாலுமே கீழே கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.